ஆயில்யம் புதன் பகவானுடைய சூப்பர் நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும் கடக ராசியில் அமைகின்றது. ஆயில்யம் நட்சத்திர பெண்கள் ஆயில்யம் வந்து ஒரு அற்புதமான, அதாவது புதன் பகவான்னா நல்ல டேலண்ட்டு, நல்ல அதிகமான சக்தி, எந்த ஒரு ஆற்றலையும் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையவர்களே ஆயில்ய நட்சத்திரங்கள். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தது தான் மகாவிஷ்ணு சயனத்தில் படுத்திருக்கக்கூடிய ஆதிசேஷன். அதே போல் ராமருடைய தம்பி லட்சுமணன் பிறந்த நட்சத்திரமும் இந்த ஆயில்ய நட்சத்திரம். அண்ணனுக்காகவும் அன்னிக்காகவும் வாழ்ந்தவர் லட்சுமணன். அதே போல் அந்த ஆயில்ய நட்சத்திரம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தருக்காக வாழும். இப்போ வந்து அப்பா அம்மாவுக்காக வாழக்கூடியது ஆயில்யம். அதே போல் ஒரு பெண்ணாக இருந்தால் கணவருக்காகவே வாழக்கூடியது தான் ஆயில்ய நட்சத்திரம். அதே போல் நாளைக்கு அதுக்கப்புறம் எதிர்காலத்தில் குழந்தைகளுக்காக வாழக்கூடியவர்கள் ஆயில்ய நட்சத்திரம். இப்படிப்பட்ட அற்புதமான நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு நிறைய பேர் அந்த தோசை இருக்குது இந்த தோசை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படி அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுவும் பெண்களுக்கு ஆயில்ய நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு. நான் 25 ஆண்டுகள் ஜோதிட சரித்திரத்தில் நான் பார்த்த ஆயில்ய நட்சத்திர பெண்களை கல்யாணம் கட்டினவங்கெல்லாம் நல்லா கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லணும். மகாலட்சுமி யோகம் உடையவர்கள்னு சொல்லணும். அப்படிப்பட்ட மகாலட்சுமியை நீங்கள் கல்யாணம் முடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆயில்யம். இந்த ஆயில்யம் வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் கணவருக்கு சரியான விகிதத்தில் உதவி செய்யக்கூடியவர்கள். அதே போல் கணவருக்கு மட்டுமல்ல, தன்னுடைய பெற்றோருக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள். அதே போல் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதையும் தெரிந்து வளர்க்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அற்புதமான நட்சத்திரம். இவர்கள் பிறந்தவுடனே புதன் தசை, நல்ல டேலண்டாக, நல்ல எந்த ஒரு கல்வியையும் சிறப்பாக படிக்கக்கூடியவர்கள். அதே போல் ஒரு 17 வயசு வரைக்கும் கே தசை, 17லேருந்து 37 வயசு வரைக்கும் சுக்கர தசை சரியான காலகட்டத்தில் வருது. புரிஞ்சுக்கிட்டலாம். அப்போது இந்த சுக்கரன் வந்து படிக்கிற டீனேஜ் காலகட்டத்தில் வர்றதுனால நம்மகிட்ட வந்து கொஞ்சம் டேலண்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஜாலியான வாழ்க்கையை இந்த பெண்கள் கொண்டு போவாங்க. அவங்க லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு போவாங்க. நிறைய நவீன விஷயங்களெல்லாம் கற்றுக்கிடுவாங்க. நவீன விஷயத்துக்குள்ளெல்லாம் இவங்க இன்டர்ஃபே பண்ணுவாங்க. அப்படிங்கிறது தான் இந்த ஆயில்யம். அதே போல் வந்து இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த புதனுடைய நட்சத்திரம் அப்படின்னாலே காதல் வயப்படக்கூடியவர்கள். காதலில் மட்டும் அப்படி பட்டுட்டாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த பையனை கல்யாணம் முடிக்கிறதுக்காக இவர்கள் எடுக்கக்கூடிய அதிகமான முயற்சிகள் இவங்ககிட்ட உண்டு. அந்த பையனே எடுக்காட்டா கூட இவங்க களத்தில் இறங்கி அதில் போராடி அதில் வெற்றி பெற்று ஒரு திருமணத்துக்கு இந்த சைடு பெற்றோரையும் கன்வின்ஸ் பண்ணி அந்த சைடு பெற்றோரையும் கன்வின்ஸ் பண்ணி திருமணம் முடிக்கக்கூடியவர்கள் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். அதே போல் வந்து இந்த ஒரு விஷயத்தில் அவங்க ஈடுபடாமல் இருந்ததுன்னா அற்புதமாக பெற்றோர்கள் இவர்களுக்கு நல்ல கணவரை பார்த்து வைக்கக்கூடிய அமைப்பும் ஜாதகத்தில் உண்டு. புரிஞ்சுக்கிட்டால் அப்படிப்பட்ட நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். ஆனால் எந்த ஒரு பர்சன் இவர்களுக்கு கணவராக வந்தாலும் சரி, அவர்களை அட்ஜஸ்ட் பண்ணி அவர்களுடைய போக்குகளும் அவர்களுடைய ஸ்டைலையும் தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ஸ்டைலை எப்படி மாற்றிக்கிடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்களும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். இவருடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுடைய ஜாதகத்தில் இந்த முக்கியமான இந்த 17 வயதுலேருந்து 37 வயசு வரையும் சுக்கர தசைன்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். இந்த சுக்கரன் மட்டும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டு அப்படின்னா லக்ஸரி வாழ்க்கை, நல்ல அன்பான கணவர், அன்பான பிள்ளைகள், அதே போல் நல்ல ஒரு வாகனம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, இது எல்லாமே நமக்கு சிறப்பாக கிடைக்கும். இந்த சுக்கிரன் வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க. அதே போல் அந்த 37 வயதுலேருந்து 43 வயது வரைக்கும் சூரிய தசை. இதில் வந்து நீங்கள் தான் கிங். இதில் வந்து நீங்கள் ஒரு ஜாப்பில் இருந்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன், உயர்வு, சம்பள உயர்வு, வருமான உயர்வு, இதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய ஆதிக்கம் பெருகும். புரிஞ்சுக்கிட்டீங்களா. அதே மாதிரி நீங்கள் போன குடும்பத்திலையும் உங்கள் ஆதிக்கம் பெருகும். அப்படிப்பட்ட ஆதிக்க சக்திகளை வலுவாக்கி கூடக்கூடிய காலகட்டம் அந்த சூரியனுடைய அனுகிரகம். அதே மாதிரி 43லேருந்து 53 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் வந்து சந்திர பகவானுடைய காலம். இதில் உங்களுடைய மனம் ரொம்ப வேதளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து அதாவது சந்திரனாலே ஏற்ற இறக்கங்கள் உள்ள காலம். நல்ல ஒரு என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு ஏதோ உங்களுக்கு பிடித்த அம்பாவை ஒவ்வொரு அமாவாசையும் பௌர்ணமி அன்னைக்கு வழிபட்டு வரலாம். அன்னைக்கு ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த சந்திர தசையை அழகாக கொண்டு போகலாம். ஏன்னா மனசுல ஏதாவது தேவையற்ற விஷயங்களால நம்ம பாதிக்கப்படுவோம். ஒரு யாரோ ஒருத்தர் சின்ன விஷயம் சொல்லியிருப்பாங்க, அந்த விஷயத்தால் அப்படி கண்ணில் கண்ணீர் வர்றது. இப்போ நம்ம வயசு ஏறி இருக்கும், ஆனால் சந்திரன் அப்படிங்கிறது இந்த நீர், புரிஞ்சுக்கிட்டல. அதனால நமக்கு மனசுல ரொம்ப தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா 43லேருந்து 53 வரைக்கும் உள்ள காலகட்டம் அற்புதம். 53க்கு அப்புறம் அடுத்தலை 7 இயர்ஸ் செவ்வாய் தசை, அது அற்புதமான தசை. அதுலேயும் திரகார்த்தமாக இருக்கக்கூடிய தசை. அதுக்கப்புறம் ஒரு தசைகள்லாம் நல்ல தசை. ஆகவே இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்க அனந்த சயன பெருமாளை போய் கும்பிட்டுட்டு வாங்க. ஏன்னா அந்த அனந்த சயன பெருமாளை கும்பிடும் போதே அந்த ஆதிசேஷனையும் நம்ம கும்பிட்டுருவோம். உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்த ஆதிசேஷனையும் கும்பிட்டுருவோம். வீட்டில் ராமர் சீதா லட்சுமணருடைய படம் வைங்க, வச்சு நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. இந்த 2 வழிபாடு நீங்கள் பண்ணிட்டு வரும்போது ஆயில்ய நட்சத்திரத்துடைய லைஃப் ஸ்டைலை நமக்கு சூழ்நிலைக்கு தகுந்தால, நமக்கு நம்ம மற்றவர்களுக்கு தகுந்தால, நமக்கு தகுந்தால நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் ஆயில்யம் அற்புதமான நட்சத்திரம், கல்விக்கு சிறந்த நட்சத்திரம், நல்ல ஒரு ஜாபுக்கு உள்ள நட்சத்திரம், கணவனை அனுசரித்து போய் தன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக வாழக்கூடிய நட்சத்திரம். யார் மேலே நாம் அனுபவிக்கிறோமோ அவர்கள் மேலே கடைசி வரைக்கும் அனுபவிச்சிருக்க, அவர்கள் அனுபவிக்கிறார்களா இல்லையோ ஆனால் நாம் அனுபவித்திருப்போம். தூங்காத நட்சத்திரம், அதாவது லட்சுமணன் 14 வருடம் தூங்காத வர வாங்கினார்.